தமிழ் திரையுலகின் முன்னணி நாயகியாக வளர்ந்து வரும் பிரியா பவன் சங்கர் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார் இருந்து வெள்ளித்துறைக்கு சென்ற இவருக்கு தற்பொழுது ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றே கூறலாம் இவர் மே ஆதமான் கடை மாஃபியா யானை ராகபாலன் அனுசுடன் திருச்சிற்றம்பழம் எஸ் ஜே சூர்யாவுக்கு ஜோடியாக பொம்மை போன்ற பல படங்களை நடித்து தற்போது உலக நாயகன் நடிக்கும் இந்தியன் பாகம் இரண்டு படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் இந்நிலையில் தற்போது இவர் அளித்திருக்கும் ஒரு பேட்டியில் பொம்மை படத்தில் நடந்த சம்பவத்தை மறக்காமல் பகிர்ந்து அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அதாவது பொம்மை படத்தில் ஒரு லிப்லாக் ஒன்று இருக்கிறது என்று அந்த படத்தின் இயக்குனர் கூறியிருக்கிறார் ஆனால் அதற்கு இவர் சம்மதிக்கவே இல்லையா ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு இவரை சம்மதிக்க வைத்தார்களாம் ஆனால் அதை எப்படி எடுத்தார்கள் என்று தற்பொழுது அவர் கூறிய அனைவரையும் பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளார் அதில் அவர் கூறியதாவது சினிமாவிற்கென்று ஒரு சில டெக்னிக்கல் உள்ளது அதே அது மாதிரியான டெக்னிக்கை ஃபாலோ செய்துதான் பொம்மை படத்தில் லிப்லாக் காட்சி எடுக்கப்பட்டது அந்த காட்சி ஒரு சீட்டிங் காட்சி என்று கூறியிருந்தார் மேலும் இந்த காட்சியை அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் எடுத்தார்கள் நான் வெளியே சென்று எங்கும் இதை பற்றி தெரிவிக்கப் போவதில்லை என்று கூறியிருந்தேன் தற்பொழுது இந்த படம் ரிலீஸ் ஆகிவிட்டு அதனால் இதை பற்றி கூறுகிறேன் என்று அந்த பேட்டியில் பிரியா பவனி சங்கர் இதை பற்றி கூறியிருந்தார் ஆனால் இந்த படம் வந்த பொழுது இந்த விஷயம் தெரியாத பல பேர் என்னமா பிரியா பவனி சங்கர் இப்படி எல்லாம் நடிக்கிறியமா என்ற மாதிரி எல்லாம் பல பேர் இவருக்கு வந்து அட்வைஸ் கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது அந்த சீனை எப்படி எடுத்தார்கள் என்று கூறிய பிறகு இதற்கு முன்னாடி கதைத்தவர்கள் எல்லாம் வாய் எடுத்து போய் போய்விட்டார்களாம் ஆனால் படத்துக்காக ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது அதை வந்து படமாக பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கு அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமன் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள்